லாஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு 800 விக்கெட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? சரி, அதை பத்தி சொல்ல போனா நான் நினைச்சேன் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும், என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. அந்த 792 விக்கெட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்தியாவோட டெஸ்ட் சீரீஸ் வருது. இந்தியா வந்து ஒரு பலமான சைட், பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் பேரை கேட்டிங்களாவே ஒரு 6-7 பேட்ஸ்மேனை கேட்டிங்கன்னா சச்சின்லேருந்து லக்ஷ்மண்லேருந்து கங்குலி ஷேவாக் கம்பீர் டோனி யுவராஜ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ நான் நினச்சேன் இதுதான் கடைசி மேட்ச். ஓ, நான் செலக்டர்ஸ்ட்டை சொல்லிட்டேன் ஒரு மேட்ச் தான் விளையாடுவேன், வேணும்னா தாங்க, இல்லாட்டி நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், எனக்கு போதும். இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாடுது, வேர்ல்ட் கப் வருது 3 மாதத்துக்கு பிறகு, அதோட மண்டேயும் ரிட்டையர் ஆகிடுவேன். சேன் வான் வந்து 8 விக்கெட் எடுவோம், நான் 792 விக்கெட் எடுத்திருந்தேன். சரி, 8 விக்கெட் வந்து 800 மார்க்குக்கு 8 விக்கெட், 800 எடுக்காட்டியும் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நீங்களாக தான் இருந்திருப்பீங்க, பட் ஸ்டில் ஒரு 800 மார்க் கிடச்சிச்சு. ரைட், 800 மார்க்கு. ஸோ நான் சொன்னேன் அது ஒரு நம்பர் மட்டும்தான், சரி ஒரு மேட்ச் இல்லை சீரீஸ் வெத்தலாம் நீங்கள் வெளில போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் செலக்டர்ஸ்லாம். இல்லை நான் கம்பேர் பண்ணி நான் இல்லை ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. மேட்சை நான் எனக்கும் ஒரு சேலஞ்ச், 8 விக்கெட் எடுக்கணும், எடுத்தால் ஒரு சேலஞ்ச். கடைசி மேட்ச்லேயும் ஒரு சும்மா ரிட்டையர் ஆகணும்னு சும்மா போகாமல் ஒரு சேலஞ்ச் இருக்குது தானே கடைசி மேட்ச்சில். ஸோ கடைசி மேட்ச் வந்து சேலஞ்சாக எடுப்போன்னு நாங்கள் பேட் ஃபஸ்ட்டாக நம்ம பேட் பண்ணோம். பேட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் டார் படித்தோம், நாங்கள் 300 ரன்ஸ் அடித்தோம் வந்து 5-6 விக்கெட் தான். அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு, ஃபுல்லாக மழை அடிக்கவே இல்லை. ஸோ நான் நினச்சேன் இதுதான் எனக்கு போலிங்கே பண்ணே இல்லாமல் அப்படியே போக வேண்டியது தான் இந்த மேட்சோட. ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் போட்டாச்சு எல்லாம். மூணாவது நாள் வந்து நாங்கள் 390 அடித்து ஒரு 400 ரன்ஸ் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 5 விக்கெட் எடுத்தேன் அந்த மேட்ச்சில், இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து திருப்பி இந்தியா பேட் பண்ண வச்சோம். பேட் பண்ண வச்சோன்னே இந்தியா வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மேட்சை. கடைசி விக்கெட்டு எனக்கு 2 விக்கெட் எடுத்துட்டேன் நான், 9 விக்கெட் போயிடுச்சு. மூணாவது விக்கெட் எடுத்தால் நான் 800 விக்கெட், 799. கடைசி விக்கெட் எடுக்கிறதுக்கு 15 ஓவர் போல் பண்ணோம். கடைசி விக்கெட் யார்? அந்த 800 விக்கெட் அவர் யாருன்னு, யார் விக்கெட் யாருன்னு? பிரகாந்த் ஓஜா. அது வந்து ஒரு ஃபேரி டேலா அமைஞ்சிச்சு அந்த சேலஞ்ச்னால தான். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டெபியூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இந்தியா கூட தானே? இல்ல இல்ல, ஆஸ்திரேலியா கூட. சேன் வான் தான் இந்தியா கூட, ரைட். அது அதுல விக்கெட் எடுத்தீங்களா? அதுல 3 விக்கெட் எடுத்தேன். வருத்தம் அப்படி பார்த்தா நிறைய மேட்ச் இருக்கு. நான் 133 மேட்ச் விளையாண்டேன். சில நேரத்துக்கு நியூசிலாந்துல போயிட்டு நான் ஒரே ஒருத்தருக்க மட்டும்தான் ஒரு மேட்ச்ல 1 விக்கெட்டும் எடுக்கலாம் போச்சு நியூசிலாண்டில் வச்சு. ஒரு விக்கெட் எடுக்கல. அந்த மேட்ச் தான் கொஞ்சம் அப்செட்டான மேட்ச் என் கரியர்லேயே. 1 விக்கெட் கூட எடுக்கல.